வெல்கம் டு சரசூஸ் சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு கமகமாக முட்டை குழம்புங்க அதுவும் முட்டையை வேக வச்சு போட்டு நம்ம முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம் சண்டே அப்படின்னாவே நம்ம வந்து எல்லாருமே நான்வெஜ் செய்வோம் இப்போ லாக்டவுன் பீரியடில் நம்மளால் எதுவுமே வாங்க முடியல இல்லைங்களா அதனால் சமயத்தில் நம்ம இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாங்க இந்த முட்டை குழம்பு வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்லேயே தயாரிக்கிறோங்க தேவைப்படுறவங்க எங்களை இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உடனுக்குடன் நான் அனுப்பி வைப்போங்க இப்போது இன்றைக்கி நான் செய்ய போகிற முட்டை குழம்புக்கு நான் இந்த மாதிரி அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உரிச்சிக்கலாம் இப்போ உரித்து எடுத்து வச்சாச்சுங்க அதுக்கு அடுத்து தான் நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்தளவுக்கு நான் நல்லா செவக்க வதக்கி எடுத்து வச்சுட்டேன் இதில் வந்து மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கறிக்குழம்பு தூளுங்க அது வந்து நான் மல்லித்தூள் மிளகாய் தூள் கலந்து அரைச்சி வச்சிருக்கேன் அது தேவையானது போட்டுக்கலாம் இல்லாத பட்சத்தில் மல்லித்தூளை இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுட்டு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை போட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கணும் தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட சேர்த்து இந்த சூட்லேயே பெரட்டி விட்டுக்கணும் இந்த தூள் எல்லாமே தேங்காய் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த சூட்டில் போட்டு பெரட்டிக்கணும் இப்போது இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து தாளிச்சிடலாங்க இப்போ அரைச்சாச்சுங்க தாளிக்க போகிறேன் தாளிக்கிறதுக்கு ஒரு வானொலியில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சோன்னே இதில் சோம்பு தாளிச்சிக்கலாங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இப்போ பூண்டு ஒரு அஞ்சாறு பல் ஒன்றும் பதியமாக தட்டி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ அதையும் சேர்த்துக்கிறோம் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்தாச்சுங்க இப்போ இது நல்லா வதங்கணுங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுனா இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தேங்காய் கலவை அதை வந்து இதில் சேர்த்துறணும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்கணும் இல்லைங்களா அதனால அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம் தான் நம்ம முட்டையை சேர்த்துடலாங்க குழம்பு நல்லா கொதிக்கும் போது தான் முட்டையை போடணும் முட்டை போட்டதுக்கப்புறமா அடுப்பை நல்லா கொறைச்சி வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு நல்லா அந்த மசாலோட பச்சை வாசமெல்லாம் போகட்டும் பாருங்கள் இப்போ இதெல்லாமே போயிடுச்சு நல்லா பச்சை வாசம் போய் அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க நம்மளோட கமகமாக முட்டை குழம்பு ரெடிங்க இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாங்க இப்போது நம்மளோட முட்டை குழம்பு ரெடிங்க இது சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஊற்றின முட்டை குழம்பு என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்கேங்க அந்த லிங்க்கும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க தேங்க்யூ சரஸ்வ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்